அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி விசாகம். இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகனுக்கே உரிய ஒரு சிறப்பான நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் சிறப்பு வாய்ந்தது. இப்போ தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தைப்பூசம், மாசி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாசி மகம். அதே மாதிரி இந்த வைகாசி மாதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வைகாசி அப்படின்னு சொன்னாலே அது விசாகம் அப்படிங்கிறது கூட வந்தால் தான் அந்த வைகாசி அப்படிங்கிற வார்த்தையே முழுமையடையும். அந்த வைகாசி விசாகம் நாளைய தினம் 22/5/2024 தேதி நாளைய தினம் வருகின்றது. இந்த நாளில் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பல பதிவுகளை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு வரேன். சொந்த வீடு வேணும்னா என்ன செய்யணும், அந்த மாதிரி அந்த துவரம்பருப்பு வழிபாடு கொடுத்துருக்குறேன். நேற்று வந்து நான் ஒரு வழிபாடு, அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த 9 வாரங்கள் நம்ம தேங்காயும் கல்லுப்பு சுக்கு இதை மூன்றையும் வைத்து செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு, அதையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன். இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, ஒரே ஒரு எளிய பொருளை வைத்து நீங்கள் முருகனை நாளைய தினம் அலங்காரம் செய்யுங்க. நாளைய தினம் நீங்கள் வாங்க வேண்டிய 3 முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிற பதிவையும் நான் நேற்று உங்களுக்கு கொடுத்துருந்தேன். பார்க்காதவங்க நம்முடைய சேனலில் போயிட்டு அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்மையை தரக்கூடிய பதிவுகள், உபயோகமான பதிவுகள், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிவுகள். நாளைய தினத்தை நம்ம விட்டால் அடுத்து நம்ம 1 வருடம் காத்திருக்கணும் இந்த தினம் மீண்டும் வருவதற்கு. அதனால் நம்மால் முடிந்த எளிய வழிபாடுகளை நாளைய தினம் செய்வது அப்படிங்கிறது முருகனோட பரிபூர்ண அருளை நமக்கு பெற்றுத்தரும். இப்போது ஒரே ஒரு பொருளை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் தாங்க. தூய்மையான சந்தனம் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அந்த சந்தனத்தை பன்னீரில் நன்றாக குழைத்து நீங்கள் முருகனுடைய படம் வச்சுருந்தாலும் சரி, அல்லது சிலை வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் வெள்ளி சிலையோ அல்லது பித்தளை சிலையோ இல்லை மண் சிலை தான் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா கூட பரவாயில்ல, அந்த சந்தனத்தால் அந்த சிலைகளுக்கோ படங்களுக்கோ ஒரே ஒரு பொட்டு வைங்க. அவங்களுடைய நெற்றியில் 2 புருவமும் மத்தியில் நீங்கள் வந்து ஒரே ஒரு பொட்டு வைங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துலேயோ அந்த சிலையிலேயோ அவருடைய மார்பு பகுதியில் கொஞ்சம் சந்தனத்தை தடவி விடுங்க. ஏன்னா நீங்கள் பழனி போனீங்கன்னா பழனி தண்டாயுத பாணிக்கு அந்த நவபாஷண சிலை வந்து இயற்கையிலேயே வெப்பம் மிகுந்ததாக இருக்குமா, வேர்க்குமா அந்த சிலை. அதனால தான் அந்த சிலை அந்த வேர்வையோடு சேர்ந்து அபிஷேகம் செய்து அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக தருவாங்க. அந்த சிலையை குளிர்விப்பதற்காக சந்தன பொட்டும் அதை மாதிரி அவருடைய மார்பில் கொஞ்சம் சந்தனத்தை தடவி வச்சுருப்பாங்களாம். குளிர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் இது முருகக்கடவுளுக்கு ஏற்படுத்துமா. இந்த சந்தனத்தை நாளைக்கு நீங்கள் அவசியம் வாங்குங்க. சுத்தமான சந்தனம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைப்பது ரொம்ப சிரமம். அதனால் நீங்கள் சந்தன வில்லைகளோ அல்லது சந்தன பவுடர் பொடியோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வாங்கி சந்தனத்தால் பொட்டு வைத்து அதற்கு மேலே குங்குமம் வைங்க. முடிந்தால் வேல் சிலைகளுக்கு சந்தன அபிஷேகம் அப்படிங்கிறத செய்யுங்க. அல்லது நல்ல அழகாக சிலை என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் சந்தன காப்பு அலங்காரம் கூட நாளைய தினம் முருகக்கடவுளுக்கு செய்யலாம். அப்படி இல்லைங்க, என்கிட்ட சிலையெல்லாம் இல்லைங்க, வெறும் ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா சந்தனத்தை பன்னீரில் குழச்சி அந்த ஃபோட்டோ மேலே தெளிப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அது காஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சந்தனத்தை எப்படியாவது நாளைக்கு நீங்கள் பயன்படுத்திடுங்க. முருகனுடைய உள்ளம் குளிர்ந்து நீங்கள் என்ன வேண்டுதல் அவரிடம் வைத்தாலும் அந்த வேண்டுதலை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். ஏன்னா இந்த அபிஷேக பொருட்கள் மற்றும் அலங்கார பொருட்களில் சந்தனம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முக்கியத்துவத்தை பெற்றதாக இருக்கிறது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ முருகனுக்கு நடக்கக்கூடிய அந்த சந்தன அபிஷேகத்தை கண்குளிர பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு சந்தான பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகும். சந்தன அபிஷேகம் தரக்கூடிய சந்தான பாக்கியம் வந்து நிச்சயமாக இருக்குங்க. அதனால் நாளைக்கு நீங்கள் காலையிலே கோவிலுக்கு வந்து சந்தனம் வாங்கி தருவது அப்படிங்கிறது நல்லது. நிறைய அபிஷேக பொருட்களை நீங்கள் தரலாம், அதில் சந்தனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. முடிஞ்சவங்க இன்றைக்கே உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று சந்தனத்தை பொடியாகவோ அல்லது வில்லைகளாகவோ
நீங்கள் வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதனால் இதை யாருமே தவற விட்டுடாதீங்க. வேல் இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு சந்தனை பொட்டு வச்சு அதுக்கு மேலே குங்குமம் வைங்க. சிலைகளுக்கும் சந்தன பொட்டு அவசியம் வைங்க. அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் முருகக் கடவுளுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக என்னால் எதுவுமே செய்ய முடியாதுங்க, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வெறும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மட்டும் வச்சாலே போதுமானதுங்க. அப்படி இல்லை நான் இன்னும் கொஞ்சம் செய்ய முடியும் அப்படின்னா, அவசியம் திணைமாவு தேன் சேர்ந்த லட்டு நீங்கள் வந்து அவசியம் செய்யலாம். நான் திணைமாவு அப்படிங்கிறது முருகருக்கு உரியது. அதே மாதிரி பஞ்சாமிர்தம், வீட்டிலேயே எளிய முறையில் செய்யக்கூடிய பஞ்சாமிர்தத்தை நீங்கள் முருகனுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். வெறும் ஒரு டம்ளர் பால், காய்ச்சின பாலில் நாட்டு சர்க்கரை அதெல்லாம் போட்டு குங்குமம் பூ சுக்கு இதெல்லாம் நீங்கள் போட்டு முருகனுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். அல்லது கந்தர் அப்பம் அப்படிங்கிறத செய்யலாம். எதுவுமே முடியல, கேசரி, சாதாரணமான ஒரு கேசரி செஞ்சு நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கும் பொழுது நிச்சயமாக கந்தனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் துவரம்பருப்பு நீங்கள் நாளைக்கு அவசியம் உங்கள் சமையலில் சேர்த்துக்கணுங்க. துவரம்பருப்பு நெய் அது வந்து ரொம்ப முக்கியம். இன்கேஸ் உங்களால் துவரம்பருப்பை வச்சு சமையல் செய்ய முடியலைன்னா, வெறும் சாதத்தில் ஒரு 2 டீஸ்பூன் நெய்யை மட்டும் விட்டு முருகருக்கு முன்பு வையுங்க. உங்களால் முடிஞ்ச தீப வழிபாடுகளை நாளை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா விசாகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது நாளை முழுவதுமே இருக்குது, குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் காலை நேரத்துலேயும் செய்யலாம். வெறுமனே சாதம், அதில் நெய் 2 டீஸ்பூன் விட்டு, வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம், 2 நெய் தீபம் அல்லது வெற்றிலை தீபம் வச்சு நீங்கள் படையல் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம். அல்லது மதிய நேரம் அல்லது மாலை 6 மணிக்கு மேலே உங்களால் என்ன முடியுமோ செஞ்சு நாளை தவறாமல் நீங்கள் முருகக்கடவுளை வழிபடுங்க. அதே மாதிரி செவ்வரளி மலர் நாளைக்கு அவசியம் முருகனுக்கு மாலையாக போடுங்க. வெற்றிலை தீபம் ஏற்ற முடிஞ்சவர்கள் நாளைக்கு வெற்றிலை தீபமும் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வீடே இல்லை, வீடு இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும், நோயினால் கஷ்டப்படுறவங்களும், வழக்குகளில் மாட்டிக்கிட்டு பல வருடங்களாக கஷ்டப்படுறவங்களும், எதிரி தொல்லைகளால் கஷ்டப்படுறவங்களும், இவங்க எல்லாருமே நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவறவிடாதீங்க. முக்கியமாக இரத்த சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், நாளைக்கு முருகனை அவசியம் உங்களால் முடிந்த அளவு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வழிபடுங்க. நாள் முழுவதும் ஓம் சரஹண பவ அப்படிங்கிற அந்த ஷடாட்சர மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. முருகனுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நடக்காததையும் நடத்தி காட்டுவார் முருகர். குழந்தை பேரா, திருமணமா, வேலையா, கடன் பிரச்சனையா, உடல் பிணியா, அனைத்தையும் நீக்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை முருகக் கடவுள் நிச்சயம் உங்களுக்கு தந்தருள்வார். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.